நிரல்யாமின் நிறை உணவு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சமையலில் அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடைமாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மூணு கப் அரிசி ஒரு கப் துவரம் துவரம்பருப்பு கால் கப் உளுந்து இருபத்தைந்து காய்ந்த மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி துவரம் பருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு பிறகு நம்மளோட அரிசி பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்க இருபத்தைந்து காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் தோசை மாவில் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை தோசை மாவுல சேர்த்துடலாம் மாவு ரொம்ப கெட்டியா இருந்தா தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிடலாம் கார அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு வாங்க தோசை ஊற்றிடலாம் நம்மளோட சுவையான கார அடை ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கார அடை தோசை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க